வணக்கம், நான் ப்ராப்பி ரூபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கேரள மாநிலம் காலடியில் உள்ள ஆதிசங்கரரின் ஜென்மபூமியை பற்றியும் தகவல்களும், அதுக்கப்புறம் ஆதிசங்கரரின் வாழ்க்கையையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த காலடி கேரள மாநிலம் கொச்சிக்கு மிக அருகாமையிலேயே இருக்குது. ஆரியாம்பாள் மற்றும் சிவகுரு தம்பதியினருக்கு மகனாக தோன்றியவர் தான் ஆதிசங்கரர். இளமை பிராயத்திலேயே, அதாவது தன்னுடைய 8வது வயதில், துறவரம் ஏற்று கௌடபாதரின் சீடரான கோவிந்த பாகவதரிடம் வேதங்களை மற்றும் இதர தத்துவ ங்களை பயின்று சங்கரர் பகவத்பாதர் என்று அழைக்கப்பட்டார். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஆதிசங்கரரின் பாதங்கள் படாத இடங்களே இல்லை என்று வரலாறும் சொல்லுகின்றது. சாக்ஷாத் பரமேஸ்வரரே சங்கரராக அவதாரம் செய்தார் என்று மகா பெரியவர் கூறுவார். சங்கரரின் அவதாரம் மிக மிக அதிசயமான ஒன்று. அவரது காலகட்டத்தில் பாரதம் முழுவதும் 72 சமயங்கள் இருந்தன. அவற்றினால் சனாதன மதம் தோய்வுற்றிருந்தது. அதனை மீட்க அவர் பஞ்சாயத்த பூஜை முறையையும் சன்மார்த்தங்களையும் ஸ்தாபித்து தர்மம் தழை தோங்க வழி செய்த மகான் ஸ்ரீ ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் அகிலமெங்கும் அத்வைத்தத்தை நிலைநாட்டினார் மற்றும் அறிவால் சிலரையும் அன்பினால் பலரையும் ஆட்கொண்டார். அம்பிகையின் சௌந்தரியத்தை அழகின் அலைகளாக பாடி ஆனந்தம் அடைந்தார். அனைத்து தெய்வங்கள் மீதும் பேதமில்லாமல் பாடி அருளினார். அத்தனை உபனிஷத்துகளும் உரை எழுதினார். வருங்கால மக்கள் மீது உள்ள அன்பினால் பக்தி, கர்மம், ஞானம் என்ற எல்லா மார்க்கங்களையும் உணர்த்தினார். ஆதிசங்கரர் இயற்றிய பல ஸ்லோகங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். கணேச பஞ்சரத்னம், அன்னபூர்ணா அஷ்டகம், காலபைரவர் அஷ்டகம், பஜகோவிந்தம், சுந்தரிய லஹரி, கனகதாரா ஸ்தோத்திரம், சுப்பிரமணிய புஜங்கம், மாத்ருகா பஞ்சகம் போன்ற பல ஸ்லோகங்களை நமக்கு அருளியுள்ளார். இப்பொழுது ஆதிசங்கரின் பிறப்பை பற்றி விரிவாக பார்க்கலாம். காலடி என்ற ஊரில் சிவகுரு ஆரியாம்பாள் என்ற அந்தன தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் இறைவனிடம் மிகுந்த பக்தி கொண்டவர்கள். ஆனால் தங்களுக்கு குழந்தை இல்லை என்ற மனக்குறை இருந்து வந்தது. இதை பார்த்த பெரியோர்கள் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கூறினார். திருச்சூர் என்னும் ஊரில் வடக்குநாதன் என்ற பெயருடன் சிவபெருமான் எழுந்தருளியுள்ளார். அவரை தொடர்ந்து ஒரு மண்டலம் பூஜை செய்யுமாறு அறிவுறுத்தினர். சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதியினரும் பெரியோர்களின் அறிவுரைப்படி மிகுந்த பக்தியுடன் பூஜை செய்தனர். அவர்களது தூய்மையான பக்தியைக் கண்டு மனம் மகிழ்ந்தார் வடக்குநாதர். அவர்களின் கனவில் தோன்றி உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும், ஆனால் ஒரு நிபந்தனை, உங்களுக்கு அறிவில் ஒழுக்கத்தில் சிறந்த ஆனால் ஆயுள் குறைந்த ஒரு குழந்தை கிடைக்கும், அல்லது அறிவற்ற ஆயுள் நீண்ட பல குழந்தைகள் கிடைக்கும், இந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார். ஆனால் பக்தியில் சிறந்த அந்த தம்பதியினர் தங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும், தாங்கள் எதை கொடுத்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம் என்றார். இந்த பதிலால் உள்ளம் மகிழ்ந்த ஈசன் தானே அவர்களுக்கு மகனாக பிறப்பேன் என்று ஆசி கூறினார். இதனால் உள்ள மகிழ்ந்த தம்பதியினர் தங்கள் ஊரான காலடிக்கு திரும்பினர். இறைவன் அளித்த வரத்தின்படி காலடியில் வைகாசி மாதம் வளர்பிறை 5ஆம் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமானே ஆரியாம்பாளுக்கும் சிவகுரு தம்பதியருக்கும் மகனாக பிறந்தார். குழந்தையின் தெய்வீக அழகை கண்ட மக்கள் இது சாதாரண குழந்தை இல்லை, ஒரு தெய்வீக குழந்தை என்பதை உணர்ந்தனர். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது ஆதிசங்கரரின் ஜென்மபூமி ஸ்தலம். இங்கு சப்தமாதா, விநாயகர், ஆதிசங்கரர், சாரதாம்பாள் மற்றும் ஆரியாம்பாளின் ஆதிஷ்டானத்தையும் பார்க்கலாம். மேலும் ஆதிசங்கரரின் குலதெய்வமான கிருஷ்ணர் கோவிலையும் இங்கே நம்ம தரிசிக்கலாம். இந்த கோவில் காலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் மாலை 4:30 மணியிலிருந்து 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோவிலின் சுவர்களில் பார்த்திங்கன்னா அழகான கேரள மாநிலத்திற்கே உரியதான முரால் பெயிண்டிங், முரால் ஓவியங்களை நம்ம இங்கே பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம கனகதாரா ஸ்தோத்திரம் மற்றும் அவர் வந்து பூரணா நதிக்கரையில் துறவரம் மேற்கொள்வதற்காக முதலையால் பிடிப்பட்ட கதையின் ஓவியத்தையும் இங்கே பார்க்கலாம். இந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா மிகவுமே இயற்கையான சூழலில் நிறைய செடி கொடிகள், மரம் போன்றவற்றை பார்க்கலாம். சங்கரர் எப்படி துறவரம் பூண்டார் அப்படின்றத நம்ம இந்த கதையில் பார்ப்போம். ஒரு நாள் சப்த ரிஷிகள் சங்கரரை காண வந்தனர். அவர்கள் சங்கரரிடம் துறவரம் பூண்டு ஆன்மீக கருத்தை பரப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என எடுத்துரைத்தனர். சங்கரரும் அவர்களது கருத்தை ஆமோதித்தார். கூடிய விரைவில் துறவரம் பூண்டு நாள் முழுவதும் சென்று ஆன்மீகத்தை பரப்புவேன் என்றார். தனது தாயிடம் துறவரம் மேற்கொள்ள அனுமதி வாங்க திட்டம் தீட்டினார்.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் இந்த பூரணா நதி. வழக்கம் போல பூரணா நதியில் நீராட சென்றார். அப்பொழுது ஒரு முதலை சங்கரரின் காலை கவ்வியது. சங்கரர் அம்மா அம்மா என்று அலறினார். ஆரியாம்பாள் துடிதுடித்து விட்டாள். சங்கரரை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் தவித்தாள். சங்கரரோ ஒரு உபாயம் சொன்னார். இந்த பிறவியில் ஒரு முதலையால் நான் கொல்லப்பட வேண்டும் என்பது விதி. தாங்கள் எனக்கு துறவரம் ஏற்க அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் முதலை என்னை விட்டுவிடும். ஏனென்றால் சந்நியாசம் என்பது மறுபிறவியாகும். அதனால் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் சந்நியாசம் ஏற்க வேண்டும் என்றார். ஆரியாம்பாள் தன் மகன் உயிரோடு இருந்தால் போதும் என்று எண்ணி சம்மதித்தாள். சங்கரர் பூரணா நதியிலே துறவரம் மேற்கொள்ள ஆபத் சந்நியாசம் என்ற முறையில் தானே மந்திரத்தை கூறி துறவு பூண்டார். எனினும் முறைப்படி ஒரு குருவிடம் இருந்து சந்நியாசம் பெற விரும்பிய சங்கரர் குருவை தேடி புறப்பட்டார். இவ்வாறு அவர் நர்மதா நதிக்கரையை வந்தடைந்தார். அங்கு நர்மதை பெரு வெள்ளமாக ஓடிக்கொண்டிருந்தது. சங்கரர் தன் சக்தியினால் நர்மதை நீரை கமண்டலத்தில் உள் அடக்கினார். பின் அதை மக்கள் உபயோகிக்கும்படி ஓடவிட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த கோவிந்த பகவத் பாதர் வியந்து சங்கரரை தன் சீடராக ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு தன்னுடைய குறுகிய காலகட்டத்தில் சந்நியாசம் பூண்டு நமக்கு பல நூல்களையும் அருளியுள்ளார். இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் தன் தாயின் இறுதி நாட்கள் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்தார். தன் தாய்க்கு அளித்த வாக்குறுதியின்படி காலடி வந்தார். தாயின் அருகில் அமர்ந்து அன்னையின் மடியில் கிடத்திக்கொண்டு மாத்ருகா பஞ்சகம் பாடினார். உலகத்திற்கே குருவாக இருந்தாலும் தாய்க்கு மகன். தாய் அன்பிற்கு இணையே இல்லை. வயிற்றில் சுமந்த தெய்வத்தை தன் தோளில் சுமந்து ஈமச் சடங்குகளை செய்தார் சங்கரர். சங்கரரின் சிறு வயதில் ஆரியாம்பாள் தினமும் பூரணா நதியில் குளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த நிலையில் ஆரியாம்பாளுக்கு உடல்நலக் கோளாறு உண்டாயிற்று. எனவே அவளால் பூரணா நதியில் குளிக்க செல்ல முடியவில்லை. அதனால் மனம் மிகவும் வருந்தினாள். இதை கண்ட சங்கரர் பூரணா நதியை தன் வீட்டின் வழியே செல்ல வேண்டினார். சங்கரரின் வாக்குக்கு கட்டுப்பட்டு பூரணா நதி சங்கரரின் வீட்டின் வழியே ஓடத் தொடங்கியது. இதை கண்ட ஆரியாம்பாளும் ஊர் மக்களும் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தனர். இப்பொழுது நம்ம ஆதிசங்கரின் ஜென்மபூமியான காலடியில் உருவான கனகதாரா ஸ்தோத்திரத்தின் கதையை பார்ப்போம். ஆதிசங்கரர் சந்நியாசம் மேற்கொள்வதற்கு முன்பாக தினமும் சில வீடுகளில் பிக்ஷை செல்வது வழக்கம். ஒரு நாள் ஆதிசங்கரர் ஒரு பிராமணரின் வீட்டுக்கு சென்று பிக்ஷை கேட்டார். அந்த பிராமணரோ வறுமையின் பிடியில் சிக்கித் தவிப்பவர். ஆதிசங்கரர் அந்த வீட்டிற்கு சென்றபொழுது பிராமணர் வெளியில் சென்றிருந்தார். வீட்டில் அவருடைய மனைவி மட்டுமே இருந்தாள். வாசலில் வந்து பிக்ஷை கேட்ட பாலக சங்கரரை பார்த்தபொழுது சாட்சாத் சிவபெருமானே பாலகன் வடிவில் வந்து பிக்ஷை கேட்பது போல தோன்றியது. பால் வடிவும் முகத்துடன் நின்றிருந்த சங்கரருக்கு பிக்ஷையிட எதுவும் இல்லையே என்ற தவிப்புடன் அவள் வீடு முழுவதும் தேடி பார்த்தாள். அவளுடைய கண்களில் ஒரு தட்டில் உலர்ந்த நெல்லிக்கனி இருப்பது தென்பட்டது. பிக்ஷையிட தகுதி இல்லாத பொருளாக இருந்தாலும் அன்பின் மிகுதியால் அந்த நெல்லிக்கனியை எடுத்து வந்து பாலக சங்கரனின் தட்டில் போட்டாள். தன்னுடைய நிலையை நினைத்து வேதனையில் துடித்தார். அந்த பெண்ணின் அன்பில் மகிழ்ந்த சங்கரர் அந்த பெண்மணியின் வறுமை தீர வேண்டி மகாலட்சுமியை பிரார்த்தித்து ஸ்லோகங்களை பாடினார். அந்த ஸ்லோகங்களே கனகதாரா ஸ்தோத்திரமாகும். சங்கரின் பிரார்த்தனைக்கு இறங்கிய மகாலட்சுமி தமக்கு நெல்லிக்கனி பிக்ஷையிட்ட பெண்மணியின் வறுமையை நீங்க செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு மகாலட்சுமி, சங்கரா இவர்கள் வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பதற்கு பூர்வ ஜன்ம வினைதான் காரணம். பூர்வ ஜன்மத்தில் இந்த பெண் குசேலன் மனைவியாக இருந்தவர். இவனுடைய கணவன் குசேலன் கண்ணனின் அருளால் அளவற்ற செல்வத்தை பெற்று வந்தான். ஆனால் அந்த செல்வம் வந்த செருக்கில் இவர்கள் இருவருமே முறையான வாழ்க்கையை பயன்படுத்தவில்லை. மேலும் கண்ணன் அருளால் பெற்ற செல்வத்தில் ஒரு சிறிதும் தான தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தவில்லை. அதன் பலனாகவே இந்த பிறவியில் இவர்கள் வறுமையை அனுபவிக்க நேர்ந்தது. இதில் என்னால் ஒன்றும் ஆவது இல்லை என்றால் உடனே சங்கரர், தேவி தாங்கள் சொல்வது உண்மைதான் இருக்கும், அதை நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் எப்பொழுது தங்களின் கடைக்கண் பார்வை இந்த பெண்ணின் மீது பட்டுவிட்டதோ அப்பொழுதே அவர்களின் வினை பயன்கள் தீர்ந்துவிட்டது. சங்கரரின் சமத்காரமான பேச்சில் மகிழ்ந்த மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கனிகளை பொழிந்தாள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.